உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தொழில் தொடங்குறதுக்கு வந்து வாஸ்து ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஜாதகமே சரியில்லைன்னா கூட வாஸ்து சரியா இருந்தா அந்த இடம் வந்து நல்ல செல்வ செழிப்பா தொழில் விருத்தியா நல்லா இருக்கும். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இதில் வந்து இந்த 9 கோள்களையும் பொருத்தி ஹை டிகிரியில் இருக்கா அல்லது அந்த லக்ன சுபராக இருக்கிறாரா? சனி பகவான் ஹை டிகிரியில் இருந்தார். எங்களால் சொந்த வீடு கட்ட முடியல, இடம் இருக்குது ஆனால் சொந்த வீடு கட்ட முடியல, இதுக்கு ஏதாவது வாஸ்து பிரச்சனையாக இருக்குமா, நாங்கள் இருக்கிற வீடு பிரச்சனையாக இருக்குமா? சனி பகவான் வந்து உங்களுக்கு லக்னத்தை 3 பார்வையும் பார்க்குது. வீடு கட்டுறதுக்கு வந்து பழைய வீடு வாங்கி தான் உங்களால் கட்ட முடியும். பிளாட்லாம் போட்டு வச்சிருக்கிறோம் விற்கிறதுக்கு, ஆனால் அந்த சேலே ஆக மாட்டேங்குது. வாஸ்து ஒரு பெரிய காரணமாக இருக்கக்கூடுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் கோல்டு காயின் வந்து கிஃப்ட் பண்ணுங்க, அதாவது ஒரு இடம் வாங்கினாங்கன்னா ஒரு காயின் இவ்வளவு உங்கள் சக்திக்கு எவ்வளோ முடியுதோ அதை வந்து நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு விளம்பரம் கொடுங்க. அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கணும்னா வாஸ்து பார்க்கணுமா இல்லை பார்க்கக்கூடாதா மேம்? அக்னி மூலை, தென்மேற்கு மூலை, ஈசான்ய மூலை, வடமேற்கு மூலை, இந்த 4 மூலையும் கரெக்டாக இருந்தாலே ஒரு வீட்டில் வாஸ்துப்படி எல்லாமே இருக்குது. உலகெங்கிலும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாஸ்துவில் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் மேம். எம்மை இதுவரை வழிநடத்தி வந்த ஆசன் அனைவர்களுக்கும் நன்றி, வணக்கம், நமஸ்காரம். மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திச்சதுல. மேம் வந்து நிறைய பேர் வந்து வாஸ்து சம்பந்தமான கேள்விகள் வந்து கேட்டிருக்கிறாங்க மேம் நம்மளுடைய நேயர்கள். அதுல வந்து தொழில் தொடங்குறதுக்கு வந்து வாஸ்து ஒரு பெரிய காரணமாக இருக்கும் மேம். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து நான் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன், சொந்த இடம் இருக்கு, நான் தொடங்கிட்டேன், நல்ல இடம் தான், ஆனாலுமே கூட வந்து எனக்கு பெருசா வந்து பிசினஸ் வந்து பிக்கப் ஆகலை, இல்லை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து வாஸ்து ஒரு முக்கியமான காரணமாக அமையுமா மேம்? கண்டிப்பாக வாஸ்து முக்கிய காரணம் தான். உங்களுக்கு ஜாதகமே சரியில்லைன்னா கூட வாஸ்து சரியாக இருந்தால் அந்த இடம் வந்து நல்ல செல்வ செழிப்பாக தொழில் விருத்தியாக நல்லாயிருக்கும். இப்போ எங்ககிட்ட வந்து திருப்பூரில் ஒரு கிளைண்ட் வந்தாங்க. எப்படின்னா இது நமது ஆஃபீஸில் நடந்த வாடிக்கையாளர்களுக்கு நடந்த உண்மை. இது என்னென்னா, அவங்க வந்து மேற்கு பார்த்த சைட்டு தான், அதாவது ரோடு பேஸில் தான் இருக்குது, ஆனால் வடக்கு பார்த்து வாசல் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி ஆகலை. அதாவது பைண்டிங் தொழில் வந்து என்னென்னா நூல் பைண்டிங், நூல் வந்து கோனில் சுத்துறது, அது வந்து கரெக்டாக எங்களுக்கு இப்போ மூவ் ஆகலை, எங்கள் ஸ்டாக் ஆகிட்டே இருக்குது, எங்களுக்கு விற்பனை ஆகலை, விருத்தியும் ஆகலை. வித்தாதானே திருப்பி ஒன்று வாங்கி திருப்பி அதை சேமித்து மறுக்கவும் நூல் பைண்டிங் பண்ணி அதை அனுப்பணும். ஆனால் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து வரல, அது போகலை, மூவ் ஆகலை. இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எங்கள் ஏஎல்பி மூலமாக எங்களுக்கு ஜோதிடம் பார்த்து எங்களுக்கு இந்த ஆஃபீஸ் அதாவது இந்த தொழில் நிறுவனத்தை கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்ததில் என்னாச்சுன்னா, நாங்கள் எப்போவுமே ஒரு இடத்த வந்து கரெக்டாக அந்த 9 கோள்களையும், அதாவது ஜாதகம் இல்லாமல் வாஸ்து இல்லை, வாஸ்து இல்லாமல் ஜாதகம் இல்லை, வாஸ்து ஜாதகம் என் கடிதம் 3 பின்னி பிணையப்பட்டது தான், 3 ஒன்றோடு ஒன்று கலந்தது தான், அதை 3 வச்சு தான் நாங்கள் பார்ப்போம். மெயின் வந்து ஒரு கெட்ட திசையே நடந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு 6, 8, 12 திசையே நடந்தாலும் வாஸ்து கரெக்டாக இருந்து அந்த நிறுவனம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தொழிலோடும். அந்த வகையில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் எப்பயுமே ஒரு சைட்டுக்கு போனால் சைட்டை வந்து இப்படி மெசர் பண்ணிடுவோம். என்னென்னா வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இதில் வந்து இந்த 9 கோள்களையும் பொருத்தி இவங்களுக்கு இந்த கோள்கள் அதாவது எங்கே இருக்குது, அதாவது எப்படி அந்த ஹை டிகிரியில் இருக்கா அல்லது அந்த லக்ன சுபராக இருக்கிறாரா அவர் அப்படின்னு பார்த்துருவோம் நாங்கள். அந்த பார்த்த வகையில் அவருக்கு வந்து சனி பகவான் ஹை டிகிரியில் இருந்தார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அவர் ரோடு பேஸ் வந்து மேற்கு தான், ஆனால் அவர் வச்சிருக்கிற டோர் வந்து மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்தா வச்சுருந்தார், அதனால் அவருக்கு வந்து தொழில் விருத்தி ஆகலை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ரோடு பேஸில் இருக்கிற மேற்கு பார்த்த வாசலை திறந்து விட்டோம். அதாவது ஒரு ஜன்னல் கூட வச்சா பரவாயில்லையா அவர் கேட்டார், ஜன்னலை வைப்பதை காட்டிலும் நீங்கள் டோர் வச்சிங்கன்னா வடமேற்கில் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் அதாவது உற்பத்தி பொருளை வடமேற்கில் வச்சு எடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா விற்கும், வெளியே போகும், மூவாயி வெளியே போயிடும். விரயஸ்தானம் அது, வடமேற்குங்கிறது விரயஸ்தானம், அது வெளியே போயிடும். அதாவது நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள் வடமேற்கில் வச்சிங்கன்னா அது விரயமாயிரும், விரயமாகி வெளியே போகும்போது உங்களுக்கு தொழில் நிறுவனம் நல்லா ஓடும் அப்படின்னு மேற்கு பார்த்து வாசல் வச்சு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு பின்னாடி அவங்க தொழில் நல்லா ஓடுதுன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சொன்னது மொத்தமாக 2-3 பேர் அவர் மூலமாக வந்த செயின் லிங்க்கு கிளைண்ட்டு 2-3 பேருக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதனால் நாங்கள் என்ன பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு வாஸ்து பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தையும் சேர்ந்து பார்த்து அவங்களுடைய கோள்கள் எந்தெந்த லக்ன சுபராக இருக்கிறாரா அசுபராக இருக்கிறாரான்னு
பார்ப்போம். அப்போ அவங்களுக்கு எந்த கோல் ஹை டிகிரியில் இருக்குதோ அந்த இடத்துல அவங்களுக்கு வாசல் வச்சு கொடுத்து அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இது நிதர்சன உண்மை. ஓகே மேம். அதே மாதிரி வந்து மேம் நிறைய பேருக்கு வந்துட்டு நாங்கள் வந்து மனைகள் நிறைய வச்சிருக்கிறோம், இருந்தாலுமே கூட வந்து எங்களால் சொந்த வீடு கட்ட முடியல, இடம் இருக்கு ஆனால் சொந்த வீடு கட்ட முடியல, இதுக்கு ஏதாவது வாஸ்து பிரச்சனையா இருக்குமா, நாங்கள் இருக்கிற வீடு பிரச்சனையா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மேம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க மேம்? இது ஒரு பெரிய விஐபியே கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட, அதாவது கோவையில் கருமத்தம்பட்டியில் இருக்கிறவங்க, அவங்க ஒரு பெரிய விஐபி தான். 6 சைட் வச்சிருக்கிறோம் நாங்கள். கடந்து 3 வருட காலமாக நாங்கள் வீடு கட்டலாம் வீடு கட்டலாம்னு எதையாவது வீடு கட்டுறதுக்கு ஸ்டெப் எடுக்கும்போது எங்களுக்கு தடை ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஏஎல்பியில் ஜோதிடம் பார்த்து எனக்கு அந்த இடத்துல வந்து வாஸ்து பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு கொண்டாங்க, ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க நேரடியாக வந்துட்டாங்க. எப்பவுமே எல்லாருமே ஆன்லைனில் தான் கன்சல்டிங் பண்ணுவாங்க, அவர் நாங்கள் உங்களை நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்துட்டாங்க. நேரடியாக வந்து பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் அவங்க நல்ல ஜாதகத்திலே தெரியுது நல்ல வெல்த்தாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களால வீடு கட்ட முடியல. காரணம் என்னென்னா ஜென்ம லக்னத்திலிருந்து 4 இடத்துக்கு லக்னம் போயிருச்சு. அப்போ அவங்களுடைய கேள்வி கரெக்டாக இருக்குது. என்ன கேள்வி கரெக்டாக இருக்குன்னா வீடு சம்மந்தப்பட்ட கேள்வி, அதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க கேள்வி கரெக்டாக இருக்குது. அவங்களுக்கு அவிட்டம், அதாவது ஏஎல்பி லக்னம் மகரம் போயிட்டுருக்குது, அவிட்ட நட்சத்திரம் ஓடிட்டுருக்குது. அப்போ அவர் அவிட்ட நட்சத்திரத்துடைய அதிபதி எங்கே இருக்கான்னா அங்கேருந்து 4 இடத்துல இருக்கிறான். அவங்க கேள்வி செம்ம கரெக்டான கேள்வி. அப்போ நாங்கள் என்ன சொன்னால், உங்களுக்கு நீங்கள் கரெக்டான தருணத்தில் தான் வந்திருக்கிறீங்க, ஆனால் இது சனி பகவான் பார்வையில் இருக்கிறனால நீங்கள் ஒரு பழைய வீடு வாங்குங்க, இல்லை அது ஒரு முதல்லையே பழக்கப்பட்ட இடம் ஏதாவது இருந்துச்சுன்னா, பழைய அதாவது பூர்வீக இடம் ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டலாம், இல்லைன்னா ஒரு பழைய வீடு வாங்கி நீங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு அது கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், இருக்கிற இடத்துல ஏதாவது புது இடத்துல வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு இது வாய்ப்பே இல்லை, ஏன்னா சனி வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு லக்னத்தை 3 பார்வையாகவும் பார்க்குது, 10 பார்வையாகவும் பார்க்குது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து பழைய வீடு வாங்கி தான் உங்களால் கட்ட முடியும், அதாவது டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டுற இதுதான் காட்டுது ஜாதகத்தில் அப்படின்னு நான் சொன்னதில். அப்புறம் அவங்க வந்து ஒரு பழைய வீடு, அப்போ ஒரு ஒரு மாதம் 2 மாதத்தில் அவங்க தான் வந்து எதையுமே போய் தொலாக வேண்டியது இல்லையா, பேங்க் லோனோ எதை எதையோ ஸ்டெப் எடுத்து கையில் பணத்துக்காக எதுக்கு அலைய வேண்டியதில்லை. அவங்க ஒரு ஒரு 30 நாள்லேயே ஒரு பழைய வீடை பார்த்துட்டு வந்து பார்க்க சொன்னாங்க எங்களை. கருமத்தம்பட்டியில் தான் கோயம்புத்தூரில். அப்புறம் நானும் எங்கள் வீட்டு ஐயாவும் போய் வாஸ்து பார்த்துட்டு சரி அது ஒரு ஓட்டு வீடு தான், வாங்கி டெமாலிஷ் பண்ணி கட்டுங்கன்னா அப்புறம் எங்கள் நாங்கள் தான் பூஜையெல்லாம் போட்டு கட்டடம் போயின்னு இருக்கு, அந்த கட்டடம் வேலை பார்த்து போயின்னு இருக்கு, இன்னும் முடியல. அப்புறம் அவங்களுக்கு அது கரெக்டாக பொருந்தி வந்திருக்குது, எதுனா சனி பகவான் லக்னத்தை 3 பார்வையை பார்த்ததுனால, அதனால் சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து 7 பார்வையை அந்த செவ்வாயை பார்த்ததுனால அவங்களுக்கு வந்து பழைய கட்டடம் அப்போ டெமாலிஷ் பண்ணிவிட்டு கட்டும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதாவது அவங்க அவங்க சொன்னாங்க, நாங்கள் புது இடத்துல கட்டலாம் கட்டலான்னு இவ்வளோ நாள் டிலே பண்ணிட்டோம், உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்த்ததில் எங்களுக்கு ஏல்பியுமே தெரியல, ஜாதகமும் வாஸ்தும் கரெக்ட் பண்ணி கொடுத்ததில் எங்களுக்கு இப்போ ரொம்ப நாள் கனவு இப்போ வீடு ஆயிடுச்சு, கட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க கட்டிகிட்டு இருக்காங்க. அது A to Z நாங்கள் தான் கண் பார்வையில் பார்த்துட்ருக்குறோம், வாஸ்தும் பிளான் எல்லாமே. ஓகே மேம். நாங்கள் வந்து ஃப்ளாட்லாம் போட்டு வச்சுருக்குறோம் விற்கிறதுக்கு, ஆனால் அது சேலே ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், வாஸ்து ஒரு பெரிய காரணமாக இருக்கக்கூடுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க அதுக்கு? இல்லை, இப்படி ஒரு கிளைண்ட் எங்ககிட்ட வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னா, ஒரு 3/4 ஏக்கரை வாங்கி ஃப்ளாட் போட்டிருக்காங்க, போட்டதெல்லாம் போக மொத்தம் ஒரு 17 சைட்டு தான் போட்டிருக்காங்க. அது சைட் போட்டு அவங்க விற்கும் பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க, அது விற்கவே இல்லை. அப்புறம் என்ன, நான் வந்து ஏஎல்பியில் ஜோதிடம் பார்க்குறேன்னு எனக்கு ஆன்லைன் கன்சல்டிங் தான் வந்தாங்க. வந்துட்டு அவங்க திண்டுக்கல்காரங்க வந்துட்டு அப்புறம் ஆன்லைன் கன்சல்ட்டிங்கில் பேசி ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு ஒரு முறை நேரில் பார்த்துட்றோம் உங்களையே அப்படின்ட்டு அப்புறம் வந்து பார்த்துட்டு அவங்க சைட்டை போய் நாங்கள் பார்த்தோம், நானும் எங்கள் வீட்டு ஐயாவும் போய் அவங்க சைட்டை பார்த்துட்டு பார்த்ததில் அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது என்னங்க, குரு வந்து நல்ல லக்னம் சூப்பராக இருந்தார். அப்போ நாங்கள் ஒரு ஐடியா கொடுத்தோம், என்னை விட எங்கள் வீட்டில் அவர் ஐயா கொஞ்சம் நல்லா பார்ப்பார், பாரம்பரியம் பார்ப்பார், கொஞ்சம் வாஸ்துவும் நல்லா பார்ப்பார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் கோல்டு காயின் வந்து கிஃப்ட் பண்ணுங்க, அதாவது ஒரு இடம் வாங்கினாங்கன்னா ஒரு காயின் இவ்வளவு உங்கள் சக்திக்கு எவ்வளோ முடியுதோ அதை வந்து நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு விளம்பரம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க அவர்கிட்ட நிறைய பேர் என்ன வளர்த்தி விட்டுருக்காங்கன்னா, 17 சைட்டு வருதில்ல, 7/1/8 வருதில்ல, 8 நம்பர் வந்ததுனால தான் உங்களுக்கு விற்கல சைட்டே. அப்போ நான் சொன்னேன், எங்கள் சைட்டு கூட 17 தான், நாங்கள் வாங்கி 30 வருஷம் கட்டி இன்றைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கிறோம், 8 நம்பர் சைட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நல்லாயிருக்கும், அதையெல்லாம் மறந்துடுங்க, அவங்க சொன்னதெல்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சைட்டெல்லாம் போய் பார்த்து இது பண்ணிவிட்டு ஜாதகத்தையும் பார்க்கும்போது கோல்டு காயின் கிஃப்ட் பண்ணது நீங்கள் அப்படின்னு விளம்பரம் கொடுத்தாரு, கிஃப்ட் பண்ணுங்க நாங்கள் சொன்னதையும் அவங்க விளம்பரம் கொடுத்தாங்க. விளம்பரம் கொடுத்து ஒரு 3 நாள்லேயே ஒரு 2 சைட்டு புக் ஆனதையும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி ஜாதகத்தையும் மிங்கிள் பண்ணி, அதாவது ஜோதிடத்தையும்
வாஸ்துவையும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி வேலை செய்யும் போது அவங்களுக்கு சக்ஸஸ் நிறைய கிடைக்குது. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாளாக விற்காம இருந்த இடம் வித்துருச்சு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே மேம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ சென்னையிலலாம் வந்து ஒரு தனி வீடு கட்டுறது இல்லை தனி வீடு வாங்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படின்றப்ப வந்து அப்பார்ட்மெண்ட் நோக்கி தான் எல்லா மக்களும் போயிட்டுருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அப்பார்ட்மெண்ட் வந்து என்ன மாதிரியான வாஸ்துவில் வாங்கணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் நம்ம எப்படி வாஸ்து பார்க்குறது, எதிர் வீட்டில் எதிர்த்தாப்புலேயும் வீடு இருக்கும் அப்படின்றப்போ அதுக்குமே வந்து வாஸ்து பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி சொல்கிறாங்க மேம். இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கணும்னா வாஸ்து பார்க்கணுமா இல்லை பார்க்கக்கூடாதா மேம்? பார்க்கலாம். எப்படின்னா கண்டிப்பாக வாஸ்து பார்க்கணும். அந்த நான்கு மூலை கண்டிப்பாக பார்க்கணும். அக்னி மூலை, தென்மேற்கு மூலை, ஈசான்ய மூலை, வடமேற்கு மூலை. இந்த நான்கு மூலையும் கரெக்டாக இருந்தாலே ஒரு வீட்டில் வாஸ்துப்படி எல்லாமே இருக்குது. அந்த பிரம்மஸ்தானத்தில் காளியாக போட்டணும். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இது மட்டும்தான் அந்த காலத்துலேருந்து நடந்துட்டு வருது. அந்த காலத்துலேருந்து இந்த நான்கு மூலையும் கரெக்டாக இருக்கணும். பிரம்மஸ்தானம் காலியாக போடணும். எந்த இடமும் கட்டாகாமல் இருக்கணும். மெயின் மெயின் எந்த இடமும் கட்டாகாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஒன்றும் இல்லை. அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் இப்போ நாங்கள் பார்த்துருக்குறோமே, 20க்கு 20 ஃப்ளாட்டு, அதுலேயே 3 மாடி 2 மாடி இப்படி இருக்குது. அதில் 4 மூலையும் கட்டாகாமல் பார்த்துக்கணும். அந்த கட்டாகிற வீட்டுக்கு நீங்கள் வாடகை வீடானாலும் சரி சொந்த வீடானாலும் சரி வாங்காமையும் போகாமையும் இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சுக்கலாம். இது மெயின் வாஸ்து என்னென்னா 4 மூலைகள் தான். அது கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே மேம். இப்போ நாங்கள் வந்து வீடு கட்டிட்டோம், ஒரு ஃப்ளோர் கட்டியிருக்கோம், அந்த ஃப்ளோரில் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறோம். அப்படின்றப்போ நாங்கள் அடுத்த ஃப்ளோர் எடுக்கணுமா அதுக்குமே வந்து வாஸ்து பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மேம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க மேம்? நீங்கள் கீழே கட்டும் போதே கண்டிப்பாக நீங்கள் வாஸ்துப்படி தான் கட்டியிருப்பீங்க. கட்டலினா நீங்கள் வாஸ்துப்படி இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வாஸ்து ஆலோசகரை அணுகத்தான் வேணும். அணுகி நீங்கள் மேலே வந்து மாற்றி கட்டிக்கலாம். எப்படி மாற்றி கட்டிக்கலாம்னா கீழே வாஸ்துப்படி இல்லைனா மேலே வாஸ்துப்படி கட்டிக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் கீழே கட்டினாலும் மேலே கட்டினாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு வாஸ்து ஆலோசகரை பார்த்து, வாஸ்து ஆலோசகரை கேட்டு அதன்படி கட்டினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். வாஸ்து பிரச்சனை, இப்போ ஒரு வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை அப்படின்றதுமே ஏற்படுமா மேம்? கண்டிப்பாக. திருமண தடைக்கு முக்கிய காரணம் வடமேற்கு தான். வடக்கு பார்த்த வாசல் உள்ள ஒரு வீட்டுக்கு நாங்கள் போனோம் பார்க்கறதுக்கு. போன போது வாயு மூலம் கட்டாயிருந்தது, கண்ணி மூலம் அதிகமாக இருந்தது. போன உடனே கேட்டேன், நாங்கள் என்ன கேட்டோம்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பெண்ணாவோ ஆணோ யாருக்கோ கல்யாணம் லேட்டா அப்படின்னு கேட்டான். அப்போ இந்த வீட்டு குடும்பத் தலைவனுக்கு முழங்கால் வலி இருக்கான்னு கேட்டான். அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி ஆச்சரியப்பட்டாங்க, என்ன உடனே வந்து போனவுடனே வாசலில் தான் போயிருக்கு, இன்னும் வீட்டுக்குள்ளே போகல, காம்பவுண்ட் வாழ்க்குள்ளே தான் போயிருக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே போகல. இந்த ரெண்டு கேள்வி கேட்டதே அவங்க ஆமான்னு சொன்னாங்க. இது எப்படி இப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, இப்படி அக்யூரேட்டாக எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அந்த 4 மூலையும் கட்டாகாமல் இருந்தாலே ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்பு கேட்டோம் நாங்கள். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு பெண் குழந்தையாமல் 33 வயசு ஆச்சு, அப்புறம் கல்யாணம் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுத்தோம்னா வடமேற்கு மூலையில் ஒரு புது ஜம்காலம் வாங்கி படுக்க வைங்க, அது விரயஸ்தானம், அங்கே படுத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து கல்யாணம் ஆகி வெளியே போயிடுவாங்க, படுக்க வைங்க அப்படின்னு சொன்னதே அவங்க ஒரு 45 நாள் படுத்துட்டு 45 நாள் கழித்து எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு ஃபோன் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, இதை பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு நான் சொன்னேன். 30 வயசுக்கு மேலே ஜாதகமே பார்க்க வேண்டாம், நீங்கள் ரெண்டு குடும்பமும் போய் கோவிலில் பூ கேளுங்க, பூ கேட்டு சாமி பூ கொடுத்தா நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஜாதகம் பார்த்தீங்கன்னா மனம் உழட்டிடுவோம், அதனால் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். போய் அவங்க பூ கேட்டு அவங்களுக்கு பூ கொடுத்ததில் அவங்க வந்து நிச்சயம் பண்ணியிருக்காங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை, நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மேம். அதே மாதிரி மேம் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து வீடெல்லாம் கட்டிட்டோம், அந்த வீடு வந்து சரியான வாஸ்துவில் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு வந்து வாஸ்து ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மேம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம் அதை? வாஸ்து வந்து வாஸ்து குறையுள்ள வீட்டில் கண்டிப்பாக நிம்மதி இருக்காதுப்பா, நிம்மதி இருக்காது. சிக்கு, அதாவது அடிக்கடி உடல் உபாதைகள் வரும். ஒன்று சண்டைகள் வரும், அதிகமான சண்டைகள் வரும். அப்புறம் சாமி கும்பலான்னு நினைச்சோம்னா சாமியும் கும்பிட முடியாது. இது வந்து வாஸ்துப்படி என்னன்னா வீடு வாஸ்துப்படி நம்ம அமைச்சுக்கணும். எப்படின்னா ஒன்றில் இப்போ ஈசானிய மூலை கரெக்டாக வச்சுக்கணும். எப்பவுமே வீட்டின் ஈசானிய மூலையும் காமோடி ஈசானிய மூலையும் கரெக்டாக வச்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு 50% தக்காட்டிடலாம் நல்லா. அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஸ்து பார்த்து தான் நீங்கள் வீடு கட்டணும். வாஸ்துப்படி வீடு இல்லைன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே மேம். அதே மாதிரி வந்து ஒரு வீட்டில் வந்து மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கணும்னா அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் மேம் வாஸ்துப்படி? வாஸ்துப்படி எப்படி இருக்கணும்னா அந்த வீட்டில் அமைதியும் சந்தோஷம் நிலவணும்னா ஈசானிய மூலையும் தென்மேற்கு மூலையும் கரெக்டாக பார்த்துக்கணும், கரெக்டாக பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 மூலைகளும் கட்டாகாமல் இருந்தாலே அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுன்னா பிரம்மஸ்தானம் மிக முக்கியம். ஏன்னா பிரம்மஸ்தானம் தான் மனிதனுடைய தொப்பில், அதே மாதிரி வீட்டினுடைய பூர்வ புண்ணியம் அந்த பிரம்மஸ்தானங்கிறது. அந்த பிரம்மஸ்தானத்தில் எந்த தூண்களோ செவிரிகளோ செல்ப்புகளோ வராமல் பார்த்துக்கணும். அந்த பிரம்மஸ்தானம் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா வீடு சுபிட்சமாக நீங்கள் வந்து எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் செல்வச் செழிப்புடன் வாழலாம். ஓகே மேம்.
நம்மளுடைய வாஸ்து சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிட்டோம் மேம். உங்ககிட்ட வந்து வாஸ்து கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க மேம். நீங்கள் கிளாஸஸ்லாம் எடுக்கிறீங்களா? கிளாஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுவரை முடிச்சு மாணவர்கள் போன மாணவர்கள் 2000 மாணவர்கள் போயிருக்காங்க. பில்டர்ஸும் நிறைய படிச்சிருக்காங்க, இல்லத்தரசிகள் நிறையா படிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வீட்டை அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் பார்த்து பார்த்து ரசி ரசி வைக்கிறவங்க அவங்க தானே. அதனால் இல்லத்தரசிகள் நிறையா கிளாஸில் படிச்சிருக்காங்க. வர June 14 இன்னொரு பேட்ச் ஆரம்பிக்குது, 24th பேட்ச். போன தடவை இதே ஆதனில் 23rd பேட்சுக்கு சொல்லிட்டு போனேன். நல்ல மக்கள் வரவேற்பு, நல்ல ஆடாக இருந்தாங்க, நல்லா படித்தாங்க. இது June 14 2nd பேட்ச், 24th பேட்ச் ஆரம்பமாகுது. நீங்கள் வந்து யாரெல்லாம் கலந்துக்கணுமோ கலந்துக்கிட்டோம். கண்டிப்பாக அவங்களுடைய பயிற்சி வகுப்பில் விருப்பப்படுறவங்க கலந்துக்கிட்டு இந்த வாஸ்து பற்றி கற்றுப்பாங்க. அதே மாதிரி வந்து வாஸ்து சம்பந்தமாக எங்களுக்கு இருந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க மேம். கண்டிப்பாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இனியதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.